இன்றைய நவீன உலகில் அனைத்து துறைகளுமே புதியவற்றை கண்டுபிடிப்பது, அவற்றை உருவாக்குவது, பயன்படுத்துவது என ஓடிக்கொண்டே இருக்கும் இக்காலத்தில், சுமார் 9000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு இளம் பெண், அதுவும் 20 வயதை கடந்த பெண்ணிற்கு மறு உருவம் கொடுத்து அசத்தி இருக்கிறார்கள் கிரேக்க ஆராய்ச்சியாளர்கள். அதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நாம் காணலாம். இது உண்மையா பொய்யா என்று உங்களுக்கு ஆச்சரியமாக உள்ளது என்றால், நிச்சயமாக இது உண்மைதான். 9000 ஆண்டுகளுக்கு முன்பு உடலும் உயிருமாக வாழ்ந்த இளம்பெண் அவளின் உருவத்தை எலும்புகளின் எச்சங்கள் மூலம் கண்டு அறிந்து வடிவம் கொடுத்திருக்கிறார்கள் கிரேக்க ஆராய்ச்சியாளர்கள். கிரேக்கத்தில் உள்ள தியோபெட்ரா குகையில் 1993 ஆண்டு அந்த பழங்கால பருவ பெண்ணின் படிமங்கள் கிடைத்தன. முதலில் அவுக்கி என்றுதான் அந்த பெண்ணிற்கு பெயர் சூட்டினர். புதிய உதயமாக பல மாற்றங்களை சந்தித்த காலத்தை சேர்ந்தவள் என்பதால் டான் என பெயரிட்டனர். அதாவது டான் என்றால் உதயம் என்று பொருளாம். நம் நாட்டிலே இறந்த உடனேயே பிணம் என்று சொல்லும் நிலையில், 9000 ஆண்டுகளுக்கு முன்பு மடிந்த இளம் பெண்ணிற்கு பெயர் சூட்டி மகிழ்ந்திருக்கிறார்கள் கிரேக்கர்கள். தொன்மை படிமங்களாய் சிதைந்து கிடந்த அவளின் எலும்பு மற்றும் பற்களை ஆராய்ச்சி செய்ததில் டானுக்கு 15 முதல் 20 வயது இருக்கலாம் என கருதுகின்றனர். மேலும் அவளுடைய தாடை சற்று எடுப்பாகவும் முன்னோக்கி இருப்பதற்கு காரணம், அக்காலத்தில் மிருகங்களை நன்றாக கடித்து சாப்பிடவும் அவற்றின் தோலை கிழித்து மெல்லியதாக்கி சுவைக்கவும் ஏற்ப தாடை மற்றும் பல் அமைப்பு இருந்திருக்க வேண்டும் என ஆராய்ச்சியில் கண்டுபிடித்துள்ளனர். டானுக்கு இரத்த சோகை ஸ்காவி எனப்படும் ஈறுகளில் இரத்தம் கசியும் பிரச்சனையும் இருந்துள்ளது என ஆராய்ச்சியில் தெரிய வந்துள்ளது. மேலும் இடுப்பு மற்றும் எலும்பு பிரச்சனையால் அவள் பாதிக்கப்பட்டிருந்தாள் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. டான் இறுதி காலகட்டத்தில் நடக்க முடியாமல் இறந்திருக்கிறார் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். டானின் உருவத்தை வடிவமைத்த மானோலிஸ் பவாக்ரிகோரஸிடம் டான் ஏன் கோபமாக காட்சியளிக்கிறார் என்ற கேள்விக்கு, அக்காலத்தில் வாழ்ந்ததற்கு கோபப்படாமல் இருப்பது எப்படி சாத்தியம் என கிண்டலாக பதிலளித்துள்ளாராம். இந்த வீடியோ பத்தின கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இதே மாதிரி பல பிரமிக்க வைக்கக்கூடிய தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம மசால் வடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.